guys, welcome back to WhatNext-Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PSG ல provide பண்ற 5 years integrated MSc program பத்தி பார்க்க போறோம். So first integrated program அப்படினா என்னங்கறத சொல்லிடுறேன். Plus 2 முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா எல்லாரும் ஒரு டிகிரி படிப்பீங்க இல்லையா? டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு அண்டர்கிராஜுவேட் டிகிரி படிச்சதா சர்டிபிகேட் தருவாங்க. 4 வருஷம் இல்ல 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. பட் இங்க நீங்க 5 வருஷம் படிப்பீங்க. இந்த 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சிருக்கதா உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. இதுதான் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இத பத்தி இன்னும் நாங்க தெளிவா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. எங்களோட கார்டு ஐகான் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல நாங்க இன்டகிரேட்டட் பத்தி இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகே, இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா 4 இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா MSc சாஃப்ட்வேர் சிஸ்டம், MSc தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc டேட்டா சயின்ஸ் அண்ட் MSc சைபர் செக்யூரிட்டி. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த 2 கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது ஏன் இந்த 2 கோர்ஸ் பத்தி மட்டும் பார்க்க போறோம்? அப்படி என்ன இந்த 2 கோர்ஸ்ல மட்டும் ஸ்பெஷலா இருக்கு? நார்மலான கோர்ஸ் தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் நீங்க அண்டர் கிராஜுவேட்ல ஏதாவது சில காலேஜ்ல ப்ரொவைட் பண்றது பார்த்திருக்கலாம், இல்ல போஸ்ட் கிராஜுவேட்ல சில காலேஜ்ல ப்ரொவைட் பண்றது பார்த்திருக்கலாம். பட் இன்டகிரேட்டடா சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸ் இந்த PSG காலேஜ் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் தான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்து தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல என்ன பெருசா ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரை கேட்டோன்னே ஆப்வியஸா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. லைக் C++, ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி எல்லாம் படிப்போம். என்ன பெருசா இதுல லேப் செக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா அதிகமா வைப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ப்ரோக்ராமிங்னு படிக்கும் போது நீங்க இன்புட் அவுட்புட் இதெல்லாம் மட்டும்தான் படிப்பீங்க இல்லையா? பட் இங்க இந்த தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க கொடுக்குற இன்புட் எல்லாம் எதனால குடிக்கிறீங்க, ஏன் குடிக்கிறீங்க, அது பின்னாடி எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற பேக் அண்ட் ப்ராசஸ் பத்தி கம்ப்ளீட்டா படிக்கிறது தான் இந்த தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ்ல நீங்க மேத்தமெட்டிக்ஸாவும் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி வரும். சோ மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுத்துலயும் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த கோர்ஸ்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 2 கோர்ஸை விட இந்த தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற கோர்ஸ்க்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் கத்துக்கிறதுலயும் பிராக்டிகல் செக்ஷன்ஸ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நல்லா கிளியராவே கத்துப்பீங்க. அடுத்து இந்த கோர்சஸ்க்கான பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டி பத்தி சொல்லணும்னா UG, PGன்னு தனித்தனியா நிறைய காலேஜஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கேயே அதுக்கெல்லாம் ஸ்கோப் ரொம்பவே அதிகம். ஆனா இந்தியாவில் இந்த காலேஜ்ல இங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட்டட் கோர்சஸ் சைபர் செக்யூரிட்டியில ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஸ்கோப் இந்த காலேஜ்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம இப்ப பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி பேச முடியாது. சோ அடுத்தபடியா தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கோர்ஸ் 2007லயே இந்த காலேஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அடாப், இன்டெல், eBay, Amazon, Cisco இந்த மாதிரி வேர்ல்ட் வைட்ல இருந்து மிக பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வராங்க. சோ தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற வேரியஸ் டொமைன்ஸ்ல எடுத்துப்பாங்க. லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி. சோ ஓகே, அடுத்தபடியா நீங்க சைபர் செக்யூரிட்டியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 10 செமஸ்டர்ல படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, செக்யூரிட்டி ரிலேட்டடா நீங்க நிறைய படிப்பீங்க. லைக் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் லேப் செக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Web Engineering and Ethical Hacking Lab எல்லாம் பாப்பீங்க. அடுத்தபடியா தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க என்னென்னலாம் படிப்பீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்ஸும் நீங்க கொஞ்சம் நிறையவே படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த லெவலுக்கு நீங்க தியரி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா நீங்க லேப் செக்ஷனும் பாப்பீங்க. இங்க நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேட்டிங் சிஸ்டம், டேட்டா ஸ்ட்ரக்சர், C, ஜாவா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ இது மாதிரி நீங்க எக்கச்சக்கமா தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிப்பீங்க. அடுத்தபடியா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னங்கறத பார்க்கலாம். இந்த 2 கோர்ஸ்மே படிக்கிறதுக்கு நீங்க உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ நீங்க கண்டிப்பா ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்க வேண்டும். அண்ட் நீங்க இந்த காலேஜ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃபுல்லா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை மட்டுமே தான் பார்ப்பாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான கவுன்சிலிங் எப்ப நடைபெறும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க எந்த மெயில் ஐடிகளை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். கவுன்சிலிங் உங்களுக்கு இங்க வீடியோ கால் ப்ராசஸ் மூலமா தான் நடக்கும். அடுத்தபடியா காஸ்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ₹750. அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி டேட் 3rd August 2020. Once you shortlist ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் என்னைக்குங்கறத 5th ஆகஸ்ட் 2020 குள்ள உங்க மெயிலுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. சோ அடுத்து வீடியோ மூலமா நடைபெறும் உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங் 7th ஆகஸ்ட்ல இருந்து 11th ஆகஸ்ட் 2020 குள்ள நடைபெறும். சோ கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எல்லாமே 14th ஆகஸ்ட் 2020 குள்ள சொல்லிடுவாங்க. நீங்க ஃபீஸ் பே பண்ணக்கூடிய கடைசி டேட் 21 ஆகஸ்ட் 2020. சோ ஃபைனலி உங்களுக்கு இந்த காலேஜ் ஆஃபர் பண்ற இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த காலேஜே நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க டிஸ்பிளேல காட்டுற இந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் நம்பரை வொர்க்கிங் டேஸ் தட் இஸ் மண்டே டு ஃப்ரைடே மட்டுமே தான் நீங்க காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் தான். சோ டவுட் வேற ஏதாவது இருந்தாலும் எங்ககிட்ட எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தரும். சோ இந்த கோர்ஸ் இப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரேரான கோர்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்கோப் கோர்ஸ். இந்த கோர்ஸ் இருக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.